சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். தமிழ் வந்து முடிவு பண்ணுறாங்க, உடனே கருப்பு கிட்ட போகிறாங்க. கருப்பு கிட்ட போயிட்டு இங்கே பாருண்ணே, இந்த போஸ் வந்து பணத்தை அவங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு எங்கேயோ போகிறாரு, எனக்கு என்னவோ அந்த பழி சுமத்துனவங்களுக்கு பணம் கொடுக்க தான் போகலாம், ஏன்னா ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க மாமா, அதுக்குள்ளே வந்து இவங்க எப்படியாவது அந்த சாட்சி அழிக்கணும்னு தானே பார்ப்பாங்க. அப்போ எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியல, அதனால அந்த சாட்சி அழிக்கணும் தான் இவன் ட்ரை பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் தோணுது. அந்த மலர் புள்ள மேல இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுன, இனி நடக்க போறது எனவோ அதை நம்ம பார்க்கலாம். எது நடந்தாலும் எப்படியாவது மலரக்கா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கச்சு ஆகணும். அதே மாதிரி அந்த போஸை வீட்டை விட்டு துரத்தணும். அப்போ நடந்துக்கிட்டால என்கிட்ட தப்பா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இவனை நம்ம பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரி தங்கச்சி விடு, இப்போ என்ன அவனை பழி வாங்கணும், அவ்வளோ தானே, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எது நினைச்சு கவலைப்படாமல் இரு, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து அங்கேருந்து போகிறாங்க. கருப்பு தமிழ் ரெண்டு பேரும் சேர்ந்து போஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. போஸ் செய்கிற பித்தளை இடத்தை தமிழ் கண்டுபிடிச்சி ராஜாங்கம் கிட்ட ஆதாரத்தை காட்டுவாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.